உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாளோட அப்பா அவ கபடி விளையாட ஓகே சொன்னதுக்கு காரணம் நீங்க தானா? பின்ன இல்லையா? ஏமால இருக்கிற கோபத்தில் தானே இவளுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாரு. என்ன சென்ன பாக்குறீங்க? இத்தனை நாள் நாங்க வெளியூருக்கு போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், அவருக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும், சும்மா தெரியாத மாதிரி நடிக்கிறது அந்த ஆளு. இத்தனை பண்றோம், எப்படியோ ஆண்டாள் செலக்ட் ஆயிருவான்னு அந்த ஆளுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவன் செலக்ட் ஆகிட்டானா, அது காரணம் நான் தான் தெரிஞ்சுன்னு வைங்களேன், அந்த ஆளுனால அது ஜீர்ணிக்கவே முடியாது. அதான் இவரே ஓகே சொல்லிட்டா, நாளைக்கு அவன் செலக்ஷன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தா பொண்ணு செலக்ட் ஆயிட்டா செலக்ட் ஆயிட்டான்னு இந்த ஆள் பெருமை பீத்திக்குவான். சாரி, பெருமை பீத்திக்குவாரு. ஓ, அப்ப இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கா? இது தெரியாம போச்சே. அது மட்டும் இல்லைங்க, இப்ப அவ செலக்ட் ஆக மாட்டான்னு நான் சொன்னேன் தெரியுமா? அவள இப்ப இவ என்ன அவமானப்படுத்துறதுக்காச்சும் எஃபோர்ட் எடுத்துட்டு ஓடி போய் செலக்ட் ஆயிட்டு வருவா பாருங்க. யூஷுவலா ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடிதான் பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டாளோட வெற்றிக்கு பின்னாடி நீங்க தான் இருக்க போறீங்க. ஆமா, அவ வெற்றிக்கு பின்னாடி நான் இருந்தா என்ன, உங்க அப்பா இருந்தா என்ன, எனக்கு ஆண்டாள் ஜெயிக்கணும், அவ்வளவுதாங்க என் குறிக்கோள். அவ மேல இவ்ளோ அன்பை வச்சுக்கிட்டு எதுக்கு அவளை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க? நான் எங்க அவளை பிடிக்கலன்னு சொன்னேன்? நான் ஏக்கர் கணக்குல மனசுக்குள்ள இடம் வாங்கி ரோஜா தோட்டம் எல்லாம் வச்சுட்டு அவளுக்காக பூவெல்லாம் வளர்த்திட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு செடியில 1000 பூ பூக்கலாங்க, ஆனா ஒரே ஒரு பூ உதிருச்சுன்னு வைங்களேன். ஒரு பூ உதிர்ந்துச்சுன்னா மீதி 999 பூ இருக்கும். இந்த சினிமா டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காம அவ கூட எப்படி சேர்ந்து வாழ்றதுன்னு யோசிங்க. பொது வாழ்க்கைன்னு முதல்ல வந்துருச்சுன்னா குடும்பம் எல்லாம் நம்மளுக்கு செகண்டரி, முதல் மக்கள் பணி. முதல் நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் முன்னாள் பிரசிடென்டோட மருமகன் ஆயிடுறேன். உங்க லட்சியம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப கூட நான் தண்ணி குடிக்கலங்க. உள்ள ரோஜா தோட்டம் இருக்குன்னு சொன்னல உங்ககிட்ட, அந்த ரோஜாக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். ஜோக் 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 இல்ல, இது ஜோக் இல்ல, சொல்லாதீங்க. நல்ல ஜோக் தானே இல்லையா? ஓகே. லட்சுமி, லட்சுமி. ஆ, வரேங்க. இது ஆண்டாளு. என்னங்க? என்ன எடுக்க போறாங்க? பொறுமையா இருந்து பாரு. என்ன இதெல்லாம், யார் இவங்க? இந்த எலெக்ஷன்ல அப்பா ஜெயிக்கிறதுக்கு இதுதான் பிரம்மாஸ்திரமே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.